ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஹேர் மாஸ்க் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ஒரு ஹேருக்கு இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுக்காக ஒரு பவுலில் 2 ஸ்பூன் பாசிப்பயிர் எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டி சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பயரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஸ்கேல்ப்பில் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது ஒரு துணி வச்சு வடிகட்டி யூஸ் பண்ணிங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால தான் 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்தால் போதும். கேஸ்டர் ஆயில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. முடி நல்லா திக்காகவும் கருப்பாகவும் வளர்கிறதுக்கு இந்த ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணும்னா அது டபுள் பாயில் மெத்தடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது பாயில் பண்ணலை. இப்போது ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பல் இருக்கிற சீப்பை வச்சுட்டு உங்கள் முடியில் இருக்க சிக்கலை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி உங்கள் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுருங்க. இதுக்கு நடுவில் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல்ப்பில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு ஜென்டலாக உங்கள் ஃபிங்கர்ஸில் வந்துட்டு ஆயிலை தொட்டுட்டு அந்த ஃபிங்கர்ஸை வச்சுட்டு ஃபிங்கர் டிப்ஸை வச்சுட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் 20 to 30 minutes வரைக்கும் விடலாம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ அந்த நேரம் வரைக்கும். ஆனால் சிலவங்களுக்கு ஆயில் ரொம்ப நேரம் தலையில் வச்சுட்ருக்க முடியாது. இப்போது ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஷாம்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வாஷ் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு ஷாம்பு வேணுன்றது இல்லை. இது ஜஸ்ட் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணால் கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும். ரொம்ப நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுற அளவுக்கு ட்ரை ஆகாது ஹேர். உங்களுக்கு அப்படி ட்ரையாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பாசிப்பயரில் ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ப்ரோட்டீன் ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வெந்தயமும் பாசிப்பயரும் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். அதேமாதிரி டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆகிற அளவுக்கு விட வேணாம். ட்ரை ஆகிடுச்சுன்னா வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். வெந்தயம் கொஞ்சம் கோல்டு தான், கோல்டு செட் ஆகாதவங்களாக இருந்தால் இது ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க வேண்டாம். சீக்கிரமாக இது வாஷ் பண்ணிக்கலாம். 15 minutes அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு வாஷ் பண்ணணுன்றது இல்லை. இது நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக ஆயிலியாக தான் இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாது. ஷாம்பு வாஷ் பண்ணுற அளவுக்கு ட்ரை ஆகாது. சுத்தமாக ஆயிலே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது ஷாம்பு வாஷ் பண்ணிங்கன்னா அதோடய ஃபுல் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இது வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.